வேட்பாளர்கள் தேர்வு தொடர்பாக கருத்து கேட்க பாஜக முயற்சி மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் திருநெல்வேலி தொகுதியில் அந்த பட்டியல் இடம்பெறவில்லை என்பது தெரிய வந்திருக்கிறது. விவரங்களுடைய நிகராமடைய சிறப்பு செய்தியில் வேல்முருகன், ஏன் திருநெல்வேலி தொகுதி தொடர்பாக எந்த கருத்து கேட்கும் நடத்தப்படலை? வேட்பாளர் இறுதி செய்யப்பட்டு விட்டாரா? அண்மை தகவல் என்ன? தேவப்பிரியின் தொடர்ச்சியாக இன்றைய தினத்துல குறிப்பாக ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதிக்கும் 2 பாஜகவினுடைய மாநில நிர்வாகிகள் நேரடியாக அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளிடம் கருத்துக்கள் கேட்டு வராங்க. குறிப்பாக 38 தொகுதிகள்ல இந்த கருத்து கேட்பானது நடைபெறுகிறது. ஆனால் ஒரே ஒரு தொகுதி திருநெல்வேலி தொகுதியில மட்டும் வேட்பாளர் யார் என்ற அந்த கருத்து கேட்பு கூட்டமானது நடைபெறவில்லை. குறிப்பாக திருநெல்வேலி தொகுதியில நயினா நாகேந்திரன் அவர்கள் வேட்பாளராக ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக ஒரு தகவல்கள் வெளியாக இருக்கிறது. அதன் அடிப்படையிலேயே திருநெல்வேலி தொகுதிக்கு மட்டும் அந்த கருத்து கேட்பு கூட்டம் நடத்தப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தளவிற்கு பாஜகவுடைய 2ஆம் கட்ட அந்த வேட்பாளர் பட்டியல் வெளியாக வாய்ப்பிருப்பதாக பாஜகவுடைய டெல்லி வட்டாரம் தெரிவிக்கிறது. அதன் அடிப்படையில திருநெல்வேலிக்கான குறிப்பாக வேட்பாளர் பட்டியலில் நயினா நாகேந்திரன் பெயர் இடம்பெற வாய்ப்பு இருக்கிறது என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தேவப்பிரியன், விரிவான தகவலுக்கு நன்றி வேல்முருகன்.